வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கில் ஒன்று பாரிய போராட்டங்கள், சதசு புதைக்குடியிலிருந்து பேரணி ஆரம்பம். எங்கள் பூர்வீக கிராமங்களை விடுவிக்கும் வரை போராடுவோம், ரவிகரன் தெரிவிப்பு. ரணில் சஜித்தை இணைக்க முயற்சி, இணக்கப்பாட்டை ஏற்படுத்த உலக கலந்துரையாடல். அஸ்வஸ்ம நிதி வழங்கல் திட்டத்தில் தகுதியற்றவர்களின் நிதி பறிக்கப்படும், ராஜாங்க அமைச்சர். மொட்டுவின் பித்தலாட்டம் இங்கு எடுபடாது, ரணிலின் வெற்றி உறுதி, ஹரின். வடக்கு கிழக்கு தொண்டர் ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம், அமைச்சர் டக்ளஸ் நடவடிக்கை. சீன ஆராய்ச்சி கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்த பரிந்துரை. தொடர்ந்தும் பாதிக்கப்படும் காணாமல் போனவர்களின் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், செஞ்சிலுவை சங்கம். மயிலத்தமிழ் மாதவணியில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். இன்று ஜூன் 30 ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் வடக்கிலும் கிழக்கிலும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தமிழர்களின் பூர்வீக கிராமமான தண்ணி முறைப்பில் உள்ள காணிகளை முழுமையாக விடுவித்து அவர்கள் குடிமறுத்தப்படும் வரை தொடர்ந்து நாம் மக்களோடு துணை நின்று போராடுவோம் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு தண்ணி முறைப்பு பகுதியில் தொல்லியல் மற்றும் வனவள திணைக்களத்தால் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் ஆராய்வதற்கு அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், காணிகளுக்குரிய மக்கள் இணைந்து நேற்று முன்தினம் களப்பயணம் மேற்கொண்டனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தண்ணி முறைப்பு பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடந்த 1984 தமது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். தற்போது வரை அவர்களை மீள குடியேற்றுவதற்கான
முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. தமது காணிகளை தாமே துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொண்ட போது தொல்லியல் திணைக்களத்தாலும் வனவள திணைக்களத்தாலும் அதற்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த வகையில் குறித்த காணி பிணக்கு தொடர்பில் உரிய திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உத்தியோகர்கள், மக்கள் பிரதிநிதிகள், காணிக்குரிய மக்கள் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டு தீர்மானம் எடுக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்கமைய நேற்று முன்தினம் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகள் ஆராயப்பட்டன. அதன்போது தொல்லியல் திணைக்கள எல்லைக்கற்களுக்கு வெளியே விவசாய நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் எனவும், தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் உரிய அமைச்சர்களுடனும் கலந்துரையாடி தீர்வு காணவும் முடிவு செய்யப்பட்டது. எனினும் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை விவசாய நிலங்களை முழுமையாக விடுவிக்கும் வரை நாம் தொடர்ந்து மக்களோடு துணி நிற்போம், போராடுவோம் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்த உலக கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த போதிலும் தற்போது அந்த அறிக்கைகள் சற்று குறைவடைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைக்க ஐக்கிய தேசிய கட்சி முனைப்பு காட்டிய போதும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பலரும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். இந்த இணைவு மூலம் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவையும் பிரதமர் பதவிக்கு சஜித் பிரேமதாசவையும் நிறுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் சஜித் பிரேமதாசம் மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகிய இரு தரப்பிலும் உள்ள ஒரு சிலர் இரு கட்சிகளின் இணைப்புக்கு அஞ்சுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே கட்சிக்குள் முரண்பாடு ஏற்படாத வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஒன்றிணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டு கட்சிகளும் இணைகின்றமை தொடர்பில் பாரம்பரிய ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் தமது மகிழ்ச்சியை பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் ஐக்கிய தேசிய கட்சியின் 77வது மாநாட்டில் பல அரசியல் விடயங்கள் மாறும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்தில் இருந்து விலகி எதிர்க்கட்சியில் சுயாதீனமாக இயங்கும் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் காங்கிரசுக்கும் விமல் வீரமணச தலைமையிலான உத்தரலங்கா சபைக்கும் இடையே அரசியல் கூட்டணி அமைப்பு தொடர்பில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று புதிய அரசியல் கூட்டணி தொடர்பில் பொதுவான இணக்கப்பாட்டை எட்டுவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பு தொடர்பில் டலஸ் தலைமையிலான சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. விமல் வீரவன்ச தலைமையிலான உத்தரலங்கா சபையுடன் தலஸ் தரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளமை ஐக்கிய மக்கள் சக்தியுடனான கூட்டணியை அமைக்கும் விவகாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதேபோல டலஸ் தனியினர் ஜேபி உள்ளிட்ட மற்றைய கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கிடையே இணக்கப்பாடு ஏற்படுத்த உள்ளக கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அஸ்வசம பயனாளிகளுக்கு நிதி வழங்கும் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியற்றவர்கள் யாராவது நிதியை பெறுகின்றார்களா என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவ்வாறானவர்களுக்கு நிதி வழங்கப்படுவது நிறுத்தப்படுவதுடன் வழங்கப்பட்ட நிதி அவர்களிடமிருந்து முழுமையாக பறிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சுகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அஸ்வஸ்ம பயனாளிகளில் முதல் குழுவினருக்கு அரசாங்கம் என்ற வகையில் கொடுப்பனவுகளை வழங்க முடிந்துள்ளது. இதுவரை 689,803 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் சுமார் 4,395 பில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவே தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகஸ்ட் மாதத்திற்குரிய கொடுப்பனவு விரைவில் வழங்கப்பட உள்ளது. எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய கொடுப்பனவை அந்தந்த மாதங்களில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தைச் சேர்ந்த முதியோர், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் அங்கவீனர்களுக்கு வழங்கப்படும் நலன்புரை கொடுப்பனவுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அஸ்விஸ்ம நலன்புரை கொடுப்பனவு தொடர்பில் மக்கள் விவரங்களை அறிய வேண்டுமெனில் 1924 என்ற துரித தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொண்டு மேலதிக விளக்கங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அத்துடன் எவராவது முறைகேடாகவோ அல்லது தகுதியற்றவர்களாகவோ இருந்து இந்த நிதியை பெறுகின்றமே உறுதிப்படுத்தப்பட்டால் அவ்வாறானவர்களுக்கு உடனடியாக கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுவதுடன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதியை திரும்ப பெறவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். கடந்த 22ஆம் தேதி மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதமணியில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. கடந்த 22/8/2023 அன்று மயிலத்தமடு மட்டக்களப்பிலே ஒரு சர்வ மத அமைப்பு சேர்ந்த பொழுது அவர்களை வழிமறித்து அவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவர்களோடு சிவில் அமைப்பினர் ஊடகவியலாளர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை அச்சுறுத்தி
இந்த இடத்துக்கு ஏன் வருவான், நீங்கள் வர முடியாது என்று ஒரு பலத்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு பௌத்த குருவும் தனிநபர்கள் சிலரிடம் சேர்ந்து இதை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே நன்றாக ஒரு கலந்துரையாடலை செய்திருக்கலாம். சமய விழுமியங்களை மனித விழுமியங்களை மதித்து அவர்களோடு கலந்துரையாடி மதிப்போடு அவர்களிடம் சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு அச்சுறுத்தல் விடுத்ததை எதிர்த்துத்தான் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். 22/8 இது நடைபெற்றது. எங்களால் இன்னும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியவில்லை என்பதால் நாங்கள் ஒரு சிலராவது இதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய நாளிலே இதை முன்னெடுக்கிறோம். நாங்கள் சர்வமதம், மனித விழுமியங்கள் இவற்றை மதித்து நாங்கள் எல்லாரும் இலங்கையிலே வாழ வேண்டும் என்ற அடிப்படை தான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையின் அனுசரணையில் பி விக்னேஸ்வரனி நினைவு நல்லது நூலின் வெளியீட்டு விழாவானது நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற்றது. ஊடகத்துறையில் தனது 50 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவ பகிர்வினை உள்ளடக்கி பி விக்னேஸ்வரன் இந்நூலினை உருவாக்கியுள்ளார். இந்நிலையில் அவர் ஆற்றிய கலைப்பணிகள், வானொலியில் தயாரிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக ஆற்றிய பணிகள், தொலைக்காட்சி துறையில் தயாரிப்பாளராக, பணிப்பாளராக, பல்வகமே சூழலில் அவருக்கு இருந்த வாய்ப்புகள், எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள், புலம்பெயர் நாட்டில் ஊடகப் பணிகள் என பலதரப்பட்ட விடயதானங்களை ஒன்றுணைத்து ஊடகத்துறை சார் ஆவணமாக 1000 பக்கங்களுக்கு அண்மித்ததாக இந்நூலினை பி விக்னேஸ்வரன் தந்துள்ளார். டொரண்டோ தாய் வீடு மாத இதழில் 6 ஆண்டுகளாக வெளிவந்த தொடரின் நூல் வடிவமாக இப்படைப்பாக்கம் விளங்குகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நிகழ்வுக்கான தலைமை உரையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராமும், வரவேற்புரையினை ஊடக கற்கைகள் துறையின் தலைவர் பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனனும், நூலிற்கான வாழ்த்துறையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னினால் துணைவேந்தர் பேராசிரியர் என் சண்முகலிங்கமும், அறிமுகப்புறையினை சிரேஷ்ட ஊடகவியலாளர் கணபதி சர்வானந்தமும் நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு வைபவம் இடம்பெற்றதுடன் முதற் பிரதியை பி விக்னேஸ்வரன் வழங்க IBC தமிழ் நிறுவன உரிமையாளர் க பாஸ்கரன் பெற்றுக் கொண்டார். முதற் பிரதியை தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கலும் நடைபெற்றது. சில பாடசாலைகளுக்கு நூல் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. நூலிற்கான ஆய்வுரையினை அரசியல் ஆய்வாளர் நிலாந்தனும், நயப்புரையினை இலங்கை ரூபவாகினி கூட்டு தாமனத்தின் தமிழ் பிரிவின் முன்னினால் பணிப்பாளர் எஸ் விஸ்வநாதனும் வழங்கினர். ஏற்புரையினை நூலாசிரியர் பி விக்னேஸ்வரன் ஆற்றினார். நன்றியுரையினை ஊடக கற்கைகள் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் டினிஸ் கொடுத்தோர் நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் ஊடகத்துறை சார்ந்தோர், பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் 3 எழுத்து கொண்ட ராஜபக்ச உறுப்பினரோ அல்லது சஜித் பிரேமதாசவோ அல்லது டலஸ் அழகபெருமுவோ அல்லது அனுருகுமார திஸ்தா நாயக்கவோ களமிறங்கினாலும் ரணில் விக்ரமசிங்கே வெல்வது உறுதி. அவரை எவராலும் தோற்கடிக்க முடியாது. இவ்வாறு அடித்து கூறினார் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ. அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து மொட்டுக்கட்சியில் ஒரு தரப்பினர் வித்தலாட்ட வார்த்தைகளை அள்ளி வீசுகின்றனர். இனவாதத்தையும் மதவாதத்தையும் கக்கி வன்முறையை தூண்ட முயல்கின்றனர். அவர்களின் இந்த பித்தலாட்டம் வரித்தனங்கள் இங்கு எடுபடாது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சியினரும், ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளில் பெரும்பாலான உறுப்பினர்களும் நிற்கின்றனர். அதைவிட தமிழ் முஸ்லிம் கட்சிகளைச் சார்ந்தவர்களும் ரணிலை ஆதரிக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வெளிவந்தவுடன் இதன் உண்மை நிலவரம் பகிரங்க தெரியவரும். இப்போது வாய்ச்சவால் விடுபவர்கள் அப்போது மௌனமாகி விடுவார்கள். படுகொலியிலிருந்து இலங்கையை மீட்டெடுத்து வரும் ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என நாட்டு மக்கள் விரும்பும் போது அதற்கு சவாலாக தேர்தலில் எவர் களமிறங்கினாலும் அவர்கள் தோற்பது உறுதி. ரணிலை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்றார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்ற தொண்டர் ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சுமார் 60 ஆசிரியர்களும் கிழக்கு மாகாணத்தில் சுமார் 187 ஆசிரியர்களும் நீண்டகாலமாக நிரந்தர நியமனமின்றி தொண்டர் ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த தொண்டர் ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து தமக்கான நிரந்தர நியமனத்தை பெற்றுத்தருமாறு கோரிக்கை முன்வைத்தனர். இந்நிலையில் அது தொடர்பாக ஆராய்ந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவையில் தெரியப்படுத்தியதுடன் நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தினையும் வலியுறுத்திய நிலையில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீன ஆராய்ச்சி கப்பலான சியான் 6 இலங்கை துறைமுகத்தில் நிறுத்துவதற்கு இலங்கை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் அதன் செயற்பாட்டு பகுதி குறித்து இன்னும் உடன்பாடு ஏற்படவில்லை என்று இலங்கை அரசு உயர்மட்ட தரப்புகள் தெரிவித்துள்ளது.
குறித்த கப்பல் நங்கூரம் முடிவதற்கு கொழும்பு துறைமுகத்தை இலங்கை பரிந்துரைத்துள்ளது. எனினும் இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் அந்த தரப்புகளை கோடிட்டு செய்தி வெளியாகியுள்ளது. இந்த கப்பல் எதிர்வரும் அக்டோபரில் இலங்கைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பாக குற்ற புலனாய்வு பிரிவு புதிய விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் தெரிவித்துள்ளார். வன்முறைகளை தடுக்க தவறியதாக கூறி அப்போதைய ராணுவ தளபதி சவீந்திர சில்வா, போலீஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்னவுக்கு எதிரான வழக்கு பின்னர் வாபஸ் பெறப்பட்டது. ராணுவம், போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினர் செய்த தவறுகள், வன்முறைகள் மற்றும் அடுத்தடுத்த சம்பவங்கள் தொடர்பாக கடற்படையின் அட்மிரல் வசந்த கரணா கூட விசாரணையை மேற்கொண்டார். இந்நிலையில் ஜனாதிபதியின் செயலாளரிடமிருந்து இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான அறிக்கையின் பிரதி பெறப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களின் தலைவிதியின் நிச்சயமற்ற தன்மை காரணமாக இலங்கை முழுவதிலும் உள்ள அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த காணாமல் போனவர்களின் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் காணாமல் போனவர்களின் சர்வதேச தினத்தை குறிக்கும் வகையில் ICRC வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுத மோதல்கள் மற்றும் பிற வன்முறை சூழ்நிலைகள் காரணமாக உலகெங்கிலும் உள்ள 100,000 மக்களை காணவில்லை அல்லது தங்களது குடும்பங்களை விட்டு அவர்கள் பிரிந்துள்ளனர். ஒருவர் காணாமல் போனால் தமது அன்புக்குரியவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்று தெரியாமல் தொடர்ந்து தெளிவற்ற நிலையில் வாழும் குடும்பங்களுக்கு அது வேதனையையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்துகிறது. காணாமல் போனவர்களின் பல குடும்பங்களுக்கு அவர்களின் உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிவது மிகவும் அவசியமான தேவையாகும். பெரும்பாலான சூழ்நிலைகளில் காணாமல் போனவர் பெரும்பாலும் குடும்பத்தை ஆதரிப்பவராக இருந்திருப்பார். இதன் போது குறித்தவரின் குடும்பர் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். காணாமல் போனவர்களது உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய மக்களுக்கு உரிமை உண்டு. இந்நிலையில் காணாமல் போனவர்களின் தலைவிதி மற்றும் இருப்பிடத்தை கண்டறியும் முயற்சிகளுக்கு தகவல்களை வழங்குவதற்கும் உதவுவதற்கும் அதிகாரிகள் கடமைப்பட்டுள்ளனர் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே காணாமல் போனவர்களை தேடுவதற்கும் அவர்களின் தலைவிதி மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு அவர்களின் இருப்பிடம் குறித்த தனிப்பட்ட பதில்களை வழங்குவதற்கு முயற்சிகள் அவசியமாகின்றன. இந்த மனிதாபிமான துயரத்திலிருந்து இலங்கை இன்னும் விடுபடவில்லை. 2023ஆம் ஆண்டிலும் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சமூகங்களிலிருந்தும் காணாமல் போனவர்களின் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணாமல் போன தங்கள் அன்புக்குரியவர்களின் தலைவிதியை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மையால் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றனர் என்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.